வணக்கம் மாணவர்களே, ஓய்வுள்ள பாய்மத்தம் பற்றி நாள் அழுத்தம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ஓய்வு அதிகரிக்கும் போதும் சரி, ஆழம் அதிகரிக்கும் போதும் சரி, அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்படும். எப்படி மாறுபாடு ஏற்படும் அப்படின்னா, உயரை செல்ல செல்ல உங்களுக்கு என்னது அழுத்தம், காற்றின் அழுத்தம் வந்து குறையும். அதே வந்து நீச்சல் குளத்தில் ஒரு குதிக்கிற ஒருத்தர் வந்து நீர்ப்பரப்புக்கு கீழே ஆழமாக செல்லும்போது அழுத்தம் அதிகரிப்பதை உணர்வார். இதே வந்து மேலே செல்லும்போதுனா ஒரு மலை மீதில் ஒரு ஏறாரம் வச்சுங்களேன், ஒரு மலையேற்ற வீரர், அவர் உயரம் போக போக என்னென்னா உங்களுக்கு காற்றின் அழுத்தம் குறைவதை அவர் உணர்வார். இப்போ நீச்சல் வீரர் எதிர்கொண்ட அழுத்தமானது நிலையாக உள்ள பாயமங்கள் நீர்மின் நிலை அழுத்தம்னு சொல்லுவோம். நீர் ஆழத்தை பொறுத்து அழுத்தம் அதிகரிக்க புரிந்து கொள்வது தான் அந்த ஒரு உருளை வடிவ ஒரு மாதிரி ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து என்னென்னா மட்டம் ஒன்றுங்கிறது வந்து என்னென்னா அச்சுவன் ஆழத்தில் இருக்குது, இந்த நீர்மின் பரப்பிலிருந்து. அது மட்டம் ரெண்டுங்கிறது வந்து நீர்மின் பரப்பிலிருந்து அச்சுவன் ஆழத்தில் இருக்குது. மேலே இந்த குறுக்கட்டு மட்டம் ஒன்றோட அந்த மட்டம் ஒன்று இருக்கு பார்த்திங்களா, அந்த குறுக்கட்டு பரப்பு, அதே மாதிரி கீழே மட்டம் டூல் உள்ள பரப்பு ரெண்டுமே சமம் தான். ஏன்னா சீனா உள்ளே விடுவோம், குறுக்கட்டு பரப்புங்கிறது எனது வட்ட வடிவமாக இருக்கும். இப்போ மேல் நோக்கி செயல்படக்கூடிய விசை வந்து எனது எஃப்2, கீழ் நோக்கி இந்த மாதிரியின் எடை எனது கீழ் நோக்கி விசையை செயல்படுத்தும் போது அது எஃப1 வச்சுருக்கோம். ஓகேவா? அதாவது இந்த எம்ஜி அப்படிங்கிறது அதோடய எடையை குறிக்கும். இது கீழ்நோக்கி விசை வந்துனது உங்களுக்கு எஃப1. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எஃப்1 எஃப்2 அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்னா உங்களுக்கு அழுத்தம் P1 ஈக்குவல் டு இந்த செயல்படக்கூடிய விசை என்னது கீழ்பரப்பில் எஃப1, அது குறுக்கோடு பரப்புனது ஏ. அதே மாதிரி P2 ஈக்குவல் டு இந்த எஃப2 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எஃப2 பை அந்த குறுக்கோடு பரப்பு ஏ. சரி, இப்போது நீர்மாதிரி நிறை வந்து M1 எடுத்துக்கோ. சமநிலையில் மொத்த மின்நோக்கி விசை என்னது F2 ஆனது மொத்த கீழ்நோக்கி விசைக்கு சமமாக இருக்கும். சமநிலையில் இந்த உருளையானது சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், F2 ஈக்குவல் டு F1 ப்ளஸ் MG அப்படிங்கிறது தான். கீழ்நோக்கிய மொத்த விசை என்னது F1 ப்ளஸ் MG. இது மேல் நோக்கி விசைக்கு சமமாக இருந்தால் தான் சமநிலையில் இருக்கும். அல்லது எப்படி எழுதலாம், F1 உறுப்பு கொண்டு வந்துடலாம். அப்போ F2 மைனஸ் F1 ஈக்குவல் டு MG. ஓகேவா? சரி, இப்போது அந்த நீரின் நிறை வந்து உங்களுக்கு வந்து M எடுத்திருக்கோம், நீரின் அடர்த்தி வந்து ரோ அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், உங்களுக்கு ரோ அடர்த்தி ரோ ஈக்குவல் என்னது நிறை பை பருமன். அப்போ நிறை வேணா M ஈக்குவல் என்னது ரோ இன்ட்டு வின் கிடைக்கும். ஆனால் விங்கிறது என்னது உங்களுக்கு ரோ இன்ட்டு ஏ குறுக்கிட்டு பரப்பு இன்ட்டு அந்த H1 ஹச்சிருக்கிறது வந்து என்னது உங்களுக்கு இந்த உருளையுடைய படைப்பின் ஹச் உயரம் தெரியாது உங்களுக்கு. அப்போ அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த ஹச் வேணும் அப்படின்னா மேலேருந்து ஹச் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மேற்பரப்பு இருக்கு ஆழம் எவ்வளோ ஆழம் இருக்குது ஹச் 1 ஆழம், அப்போ அதில் நீ கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஹச் கிடச்சிரும். ஹச் இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1. இந்த ஹச்சுங்கிறது என்னென்னா உருளையின் அந்த உயரம், மாறி உருளையின் உயரம். ஓகேவா? சரி, அப்போது இந்த இதுதான் ஏ இன்ட்டு ஹெச் 2 மைனஸ் H1 தானது அந்த உருளையின் பருமன். அது இங்கே பிரதிட்டுருக்கோம். ஓகேவா? விக்கு பிறகு இங்கே பிரதிட்டுருக்கோம். அப்போ இதுலேருந்து வி ஈக்குவல் டு என்னது இந்த பக்கம் ரோ ரோ அடிபட்டு வருமா, அப்போ வி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஹெச் 2 மைனஸ் H1 மட்டும் தான் இருக்கும், இந்த ரோ ரோ கேன்சல் ஆயிருக்கு. சரி, இப்போது F2 ஈக்குவல் டு உங்களுக்கு F2 மைனஸ் F1 ஈக்குவல் MG அல்லது F2 ஈக்குவல் டு F1 ப்ளஸ் MGன்னு தெரியும். அப்போ F2க்கு பிரதி இல்லாமா P2A, ஏன்னா P2 ஈக்குவல் என்னது F2 பை A. ஓகேவா? அப்போது F2 ஈக்குவல் P2A வந்துருமா, அதே மாதிரி F1 ஈக்குவல் என்னது P1 எடுத்தோம்னா P1 ஈக்குவல் டு F1 பை ஏவா, அப்போ F1 ஈக்குவல் டு P1 A வந்துருமா, அதை இங்கே பதிட்டலாம். அப்போ M க்கு பதில் என்னது உங்களுக்கு அந்த நேரடியாக நம்ம கண்டுபிடிச்ச பார்த்திங்களா, M ஈக்குவல் டு என்னது இந்த அடிக்கு கேன்சல் பண்ணுறது முடியும், ரோ இன்ட்டு ஏ H2 மைனஸ் H1 கண்டுபிடிச்ச பார்த்திங்களா, அதை பதிட்டலாம். இந்த எம்முக்கு பிறகு இங்கே பதிவிட்டுருக்கோம், இன்ட்டு ஜி அப்படியே தான் இருக்குது. இப்போ ரெண்டு பக்கம் காமனாக எடுத்தோன்னு வச்சுக்கலாம், ஏ பண்ணது இங்கே E2 இன்ட்டு இங்கே ஏ இருக்கும், இங்கே ஏ எடுத்துட்டோன்னா காமனாக இங்கே என்ன இருக்கும், P1 ப்ளஸ் ரோ H2 மைனஸ் H1 இன்ட்டு ஜி இருக்கும். ஏன்னா எல்லாம் வந்து காமனாக நாட் எடுத்துட்டோம், இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, P2 ஈக்குவல் டு P1 ப்ளஸ் ரோ இன்ட்டு H2 மைனஸ் H1 இன்ட்டு ஜி இருக்கா, இந்த சரம்பட கிடச்சிடும். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா உங்களுக்கு இந்த P2 1 மைனஸ் P1 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு
அந்த உயரம் இருக்கு பாருங்கள், உயர வேறுபாடு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். உயர வேறுபாடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது, இப்போ H1 மதிப்பு வந்து சொல்லினு வச்சிங்க, P1 வந்து என்னது காற்றழுத்த மதிப்பை பெறுகிறது, அதாவது PA H1ங்கிறது வந்து உங்களுக்கு 0. ஓகேவா, நமக்கு என்ன கிடைச்சதுங்க ஃபார்முலா, P2 ஈக்குவல் டு P1 ப்ளஸ் ρg இன்ட்டு H2 மைனஸ் H1, இந்த ஃபார்முலா கிடைச்சிது. அதே மாதிரி H2 ஈக்குவல் டு என்னது, H2 ஈக்குவல் டு H1 ஈக்குவல் 0 எனில் P1 ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு PA, அதாவது வளிமண்டல அழுத்தம். அதே மாதிரி P2 ஈக்குவல் டு P வச்சுக்கிறோம், இப்போ P ஈக்குவல் டு என்னது PA ப்ளஸ் ரோஜி H2 H2 ஃபுல்லாக H மைனஸ் H1 வர 0. இப்போ PA ப்ளஸ் ரோஜி இன்ட்டு H1 வருமா, அல்லது PA ப்ளஸ் ரோஜி H1 எழுதுறோம். இதானது அந்த H ஆழத்தில் உள்ள நீரின் மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்தை விட அதிகமாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, காற்றழுத்தம் பிடிக்கப்பட்டால் புறக்கணிக்க படிச்சு வச்சுங்களேன், ஹச் அழுத்த என்னது ஆழத்தில் வந்து அழுத்தம் ஆனது என்னது உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பி ஈக்குவல் டு ரோஜி ஹெச்சாக இருக்கும். சரி, இப்போது கொடுக்கப்பட்ட திரவத்திற்கு ரோ மாறிலி, அதே மாதிரி ஜி மதிப்பு மாறிலி, எனவே பாய்மத் தம்பத்தில் உருவாகும் அழுத்தமானது நீர்மத் தம்பத்தின் உயரம், அதே மாதிரி செங்குத்து தொலைவு, இதுக்கெல்லாம் நேர்த்துக்கொள் இருக்கும். ஏன்னா வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரோ மாறிலி ஜி மாறிலிங்கும் போது என்னது அந்த அழுத்தம் வந்து நீர்மத் தம்பத்தின் உயரம், அதாவது PE ப்ரொபோசல் டு H. சரி, இப்போது உலகின் குறுக்கு பரப்பு அல்லது அடிப்பரப்பு அல்லது வடிவம் ஆகியவற்றை சாராது என்பதை இதுலேருந்து கற்றுக்கலாம். ஏன்னா காரணம் என்ன, மற்ற எந்த ஒரு வாய்ப்பாட்டில் எந்த ஒரு அட்ரஸும் அதில் வரல. ஓகேவா,